Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நாம ஒரு பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுங்கறத பாப்போம். அதுக்கு முதல்ல பவுல் எடுத்துட்டு ரெண்டு முட்டைய சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு 1 பிஞ்ச் பெப்பர் பவுடர் 1 பிஞ்ச் chili flakes. இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். இது நல்லா mix பண்ணிட்டோம். சோ இத ஒரு சைடுல வச்சிரலாம். இதல ஒரு பட்டர் கியூப் சேர்த்துறலாம். இப்போ இத நல்லா அப்படியே மெல்ட் ஆகட்டும் பட்டர். சோ இதல நம்ம ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் டோஸ்ட் பண்ணிரலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். லைட்டா இதே இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனா போதும். இதே போல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க இந்த மாதிரி பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இதை எடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் 4 ஸ்லைஸ் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதல வந்து டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா இத ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணா போதும். ஏனா நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு தான் வைக்க போறோம். சோ இல்லனா ரொம்ப புளிப்பாயிடும். சோ இவ்வளவு போதும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பக்கம் இத ஒரு பக்கம் வச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பாப்போம். நம்ம ஒரு pan வச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இதல சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்படி இதுல வச்சிடலாம். இதுல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் இல்லையா எக் இதை இது உள்ள சேர்த்துடலாம். இதுல சிறிதளவு பச்சை மிளகாய் இதுலயே வெங்காயம் டொமேட்டோ இது மல்லித்தழை இது மேல லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி முட்டையில உப்பு போட்டிருக்கிறோம். சோ பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இத நம்ம அப்படி கட் பண்ணிடலாம். சிறிதளவு கேரட் தூவல்ல மேல இது வந்து சீஸ் கிரேட் பண்ணது. சோ துருவிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. இது ஒயிட் பெப்பர் பவுடர். சோ இது லைட்டா இது மேல தூவிடு. சோ இது மூடி போட்டு 1 நிமிஷம் விடலாம். அவ்வளவுதான். ஓபன் பண்ணி பாப்போம். சோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத சர்வ் பண்ணிடலாம். சோ நம்ம பிரெட் ரெடி பண்ணி வச்சல்லையா அது மேல இப்படி கொஞ்சம் கேபேஜ் துருவல்ல சேர்த்துடலாம். கேபேஜ் துருவல்ல சேர்த்துட்டு லைட்டா மல்லித்தழை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த எக் டோஸ்ட் இது மேல வச்சிட்டு இதை நம்ம இது மேல வச்சிட்டு இப்ப நம்ம பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வியூவர்ஸ். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.